இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு முட்டை பிரியாணி எக் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் கூட உடையாமல் மசாலா நல்லா பைண்ட் ஆகி அரிசியெலாம் உதிரி உதிரியாக வர்ற மாதிரி எப்படி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். முதல்ல எக்கை மசாலாவில் மேரினேட் பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் தான் இது. 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா கரைஞ்சிரும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாயில் பண்ண எக்கில் இந்த மாதிரி நான் கீரல் போட்டு எடுத்துருக்கேன், அதை அந்த மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதங்கினதும் அதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மசாலா நல்லா அதில் இறங்கும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நல்லா ஒரு ஹார்டான பாட்டம் இருக்க மாதிரி ஒரு கடாய் இல்லாட்டா குக்கர் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, சீரகம், பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் காஷ்நட். காஷ்நட் ஃபுல்லாக ஆப்ஷனல் தாங்க. காஷ்நட் வேணும்னா சேர்த்துக்கோங்க, எனக்கு ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து எடுத்துருக்கேன். ஆனியன் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் ஒரே ஒரு டொமேட்டோ நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருக்கேன். புளிப்பு இல்லாத டொமேட்டோவாக எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத மாதிரி தக்காளி இருந்தால் தான் பிரியாணியில் புளிப்பு இல்லாமல் இருக்கும், இல்லாட்டா தக்காளியோட புளிப்பு இறங்கிடும். இப்போ இது நல்லா குக்கர் மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போது நான் வந்து இன்னொரு மசாலா பண்ண போகிறேன், அதுக்கான ப்ராசஸ் தான் இது. இதில் ஒரு க்ரீன் சில்லி, அப்புறமா ஜிஞ்சர், கார்லிக், சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 2 இன்ச்சு இஞ்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதில் பச்சை வாசனை இருக்கும், அந்த ரா ஸ்மெல் அதில் போகணுன்றதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நான் இதை குக்கரில் வச்சு நல்லா வேக வைக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் நீங்கள் இந்த மசாலா சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக நான் பிரியாணி இந்த மாதிரி தான் செய்வேன். இப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மசாலா உள்ளே இறங்கும், நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் ராவாக இருக்கும், அந்த ரா ஸ்மெல் போனதும் இதில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சேர்த்துட்டு இது நல்லா கலக்கி விட்டலாம். நிறைய மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு தேவைப்படும், அதுக்காக தான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு மசாலா இந்த அளவுக்கு நமக்கு வேணும், அப்போ தான் பிரியாணி ஃப்ளேவராக இருக்கும், இல்லாட்டா பிரியாணி நல்லா இருக்காது. இந்தளவு மசாலா வர மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து பண்ணி பாருங்கள், உண்மையிலே பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் எக்கு சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விடுறேன். இப்போ நான் இதில் வந்து அரிசி சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கேன். இதை 20 நிமிஷம் நான் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ மட்டும் தான் நம்ம இதை நல்லா கிளறி விடணும், இதுக்கப்புறம் நல்லா கிளறி விடவே கூடாது. இப்போ உதிரி உதிரியாக எப்படி வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2.5 கப் மட்டும்தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். அதாவது 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ இப்போ 2.5 கப் மட்டும்தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். எனக்கு புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் கொஞ்சம் ராவாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் இதை இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். இப்போ நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் 1 ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. ஏன்னா கீ அப்படி நம்ம மூடி வச்சு வேக வச்சுட்டு வர்றப்போ அப்படி கீயோட டேஸ்ட் அப்படி மேலே படிஞ்சிருக்கும், அந்த டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போது 2.5 கப் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு இப்போ ஃப்ளேமை லோவுக்கு மாற்றிடுங்க. இப்போ எக்ஸாக்டாக 12 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நீங்கள் 15 மினிட்ஸ் கூட வச்சு எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும்.
எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விரையாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் எக்ஸாக்டாக 12 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் 15 மினிட்ஸ் வேணால் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா வச்சு சேர்க்குறப்போ உங்களுக்கு ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி பிரியாணி ஃபுல்லாமே ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி கொஞ்சம் கூட உடஞ்சிருக்காது. நான் சொன்ன இதே டைமிங்கோட இதே அளவுகளோட நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி கூட பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எக்குக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் 2 விசில் விட்டுட்டு அப்புறமா பண்ணுங்கள். இதே அளவுகளோட இதே டைமிங்கில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாம்ஸ் அண்ட் பாப்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.